Where are the ATP and NADPH used? Appa produce chemiosmotic synthesis mulama ATP NADPH form aachla adu enga vandu use aagudupa adavadhu light reactions mulama produce ana ATP and NADPH vandu use panni namakku vandu sugar vandu form aagum pa. Yes, idha dhaan vandu enna nu solluvaangna dark reactions appdin solluvaanga. Okay, this phase does not directly depend on the light. In the reactions ku paathina directly namakku sunlight vandu thevai kedaiyadhu. Okay, but it depend on the products of light reaction. Light reactions nudaiya product ana ATP and NADPH ngra energy ay use panni da idu vandu glucose thayarikum. Okay, idu eppadi verify pandranga? It can be verified as follows. Immediately after light becomes unavailable, idu eppadi verify pandranga appadina immediate ah light vandu unavailable pannirukanga appadi irundho andha edathila namakku vandu edhu form a irukku appadina sugar vandu form a irukku. The biosynthetic process continues for some time and then stops. கொஞ்ச நேரம் வந்து அந்த process வந்து continuous-ஆ நடந்திருக்கு அதுக்கப்புறம் stop ஆயிருக்கு. Light available. Light கொஞ்ச நேரம் வைக்கும்போது மறுபடியும் starch synthesis வந்து again நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்கப்பா இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரோட சேர்ந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. ஆனால் ஃபஸ்ட்டு கார்பன் காம்பவுண்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நிறையா சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் மெல்வின் கால்வின் தான் ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து டைரெக்டாக சுகர் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கார்பன் ப்ராடக்டான 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த 3 கார்பன் காம்பவுண்ட் உள்ள அந்த ஆசிடை பார்த்தீங்க அப்படின்னா C3 ஆர்கானிக் ஆசிட். அதாவது 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா PGA, அதாவது பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் காம்பவுண்ட் வந்து 3 கார்பன் காம்பவுண்ட் வந்து கிடைச்சதுனால இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா C3 பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் உருவான அந்த கார்பன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த C3 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாத்வேயும் C3 பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ C3 பாத்வே அப்படின்னா என்ன? இன் திஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் இஸ் அ C3 ஆர்கானிக் ஆசிட், அதாவது 3PGA. 3PGA அப்படின்னா கார்பன் காம்போனண்ட்டில் வந்து 3வது இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கும். மெல்வின் கால்வின் டிஸ்கவர்ட் திஸ். இதை வந்து எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆல்கையோட ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து ரேடியோ ஐசோடோப்பை பயன்படுத்தி இவர் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து ஃபஸ்ட்டு உருவான கார்பன் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் ஆசிட், அதாவது PGA அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்படி எல்லா பிளான்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PGA தான் கிடைக்குதா அப்படின்ட்டு நிறையா சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய OAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைச்சிருக்கு. OAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. அப்போ எந்த பிளான்ட்ல ஃபஸ்ட் கார்பன் காம்பவுண்ட் வந்து 4 கார்பன் இருக்கக்கூடிய OAA வந்து கிடைச்சதோ அதை C4 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத்வேயை C4 பாத்வே அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓகே, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் நமக்கு தரும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டான 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PGA கிடைச்சது அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து C3 பிளான்ட், அதாவது C3 பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைச்சது அப்படின்னா அதை C4 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.